ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹிடன் கேலக்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹீரோ கிளாஸ் ரூம் சீசன் 1 எபிசோட் 12, த சோஃபி சீரீஸ் பார்ட் 2. ஓபன் பண்ணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிங் முன்னாடி போய் நின்றுட்டு இருப்பாங்க. எனக்கு ஏற்கனவே ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த நோட்டீஸ் படி என்ன போட்டிருக்குன்னா, அகாடமியில இருந்து சோஃபி மொத்தமா ரிலீஸ் பண்றதா அவ எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு கிங் சொன்னோட, எதுக்காக நீங்க அவளை தடுக்கலன்னு சொல்லிட்டு ஏர்னஸ் கேட்டுட்டு இருப்பா. என்னோட டியூட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த அகாடமியில நான் ஒரு பிரின்சிபலா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில பாக்கும்போது இந்த இதுல படிக்கிறதும் சரி, படிக்க வேண்டாம் நினைக்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட கடமை, அதுல என்னால தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு கிங் சொன்னோட, இந்த மாதிரி நீங்க கல் நெஞ்சோட இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல ஒவ்வொரு அழுக்கும் படிஞ்சிடக்கூடாது, அதனால எல்லா விஷயத்தையும் தானே பாத்துக்கணும் சொல்றதுனாலதான் அவ தனியா போயிருக்கா சொல்லிட்டு கிங் சொன்னோட, மாஸ்டர் நீங்க சோஃபிய தேடதுக்கு கிளம்ப போறீங்களான்னு சொல்லிட்டு இயோனாவும் கூவும் கேக்குறத பார்த்தோட நானும் கண்டிப்பா வருவேன், காரணம் சோஃபி என்னோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு கூவு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பா. மாஸ்டர் நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூட இருந்து தீருவேன் சொல்லிட்டு இயனாவும் சொன்னோட, நானும் கண்டிப்பா வந்தே தீருவேன் சொல்லிட்டு மாவாவும் சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி அவங்க நாலு பேரும் சேர்ந்து சோஃபிய காப்பாத்ததுக்கு என்ட்ரன்ஸ் வழியா போயிட்டு இருக்கும் போது கேட்டோட எப்பவுமே தயாரா இருக்கும்
தயாராகிட்டு இருப்பாங்க. சோஃபி உன்னோட லைஃப் எனக்கு தரதுக்கு நீ தயாரா இருக்கியன்னு சொல்லிட்டு பிளேடு சோஃபிட்ட போய் கேக்குறத பார்த்தோன்னே இவ்வளவு சீக்கிரத்துல இது நடக்கும் சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு யார்னஸ் பதறி அடிச்சு கத்திட்டு இருப்பான். நீ அந்த அஞ்சு பொண்ணுங்க கூடயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே ஆசைப்படுற, ஓகே வா நம்ம இதை பண்ணதுக்கு தயாராகும் சொல்லிட்டு யார்னஸ் சொன்னோன்னே எலிசா உன்ட்ட இதுக்கான ஐடியா ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே கண்டிப்பா அதுக்கான பிளான உருவாக்கி தீர்வுன்னு சொல்லிட்டு இருப்பா. யாருக்குன்னு அடிப்பட்ட அந்த ரெண்டு சோஃபீஸும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. இதே மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டே இருந்தா கண்டிப்பா எதையுமே பண்ண முடியாது, நம்மளுக்கும் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம அவங்களை அழிச்சே தீரும் சொல்லிட்டு ஊனே சொன்னோட இதை நாங்க வெளியே இருந்து கண்டுபிடிச்சோம் சொல்லிட்டு ஒரு லெட்டரை கொண்டு வந்து கொடுத்துட்டு இது லெட்டர் ஆஃப் சேலஞ்ச் போட்டு கண்டிப்பா இது ஒரு ட்ராப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மத்த சோஃபீஸ் எல்லாருமே சொன்னோட கண்டிப்பா நம்ம இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரியே பிளேடும் அவங்களுக்கு அவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்காக அந்த ட்ரைனிங் உள்ள இருந்துட்டு இருப்போம். மத்தவங்க எல்லாருமே அந்த சேலஞ்ச பாக்குறதுக்காக ஆடியன்ஸ் மாதிரி இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு மத்த சோஃபியோட சென்ட் வந்துட்டு இருக்கு, கண்டிப்பா அவங்க இங்கதான் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கூச்சோன்னோட உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பிளேட் சொல்லிட்டு இருப்போம். அந்த அஞ்சு சோஃபீஸும் பிளேட தனியா அவனை போட்டு தள்ளதுக்கு தயாராகி நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே உங்க எல்லாரு கூடயே நான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும் தான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு பிளேட் சொல்லிட்டு இருப்பான். பிளேடு உன்னை தனியா இங்க சண்டை போட விட்டதுக்கான காரணம் என்னத்தோமா, நம்ம மட்டும் கூட்டமா போய் அவங்க கூட சண்டை போட்டா கண்டிப்பா அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிருவாங்க. ஆனா ஒரே ஒரு டார்கெட்னு இருக்கும் போது என்னதான் டிராப்னு நினைச்சா கூட உங்க கூட சேர்ந்து சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஒரே முனைப்போட தான் சண்டை போடுவாங்க. அதனாலதான் இந்த பிளான யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எலிசா அவங்க காதுல சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி அவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து அவனை போட்டு தள்ளதுக்காக தயாராயிட்டு இருப்பாங்க. ரெண்டு சோஃபீஸ் அவனை எதிர் திசையில இருந்து தாக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இவங்க அஞ்சு பேருக்கும் யாரோ ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க, அவனை மட்டும் கேப்சர் பண்ணிட்டேனா இவங்க அஞ்சு பேரையும் நம்ம தடுத்து நிறுத்திடலாம் சொல்லிட்டு கிங்கோட செக்யூரிட்டி சொன்னோட அஞ்சு பேரும் சேர்ந்து ஹேண்டிகேப் மேட்ச் மாதிரி அஞ்சு பிளஸ் ஒன்னு சொல்லிட்டு பிளேடு கூட சேர்ந்து சண்டை போட்டு இருப்பாங்க. அதை பார்க்க முடியாம ஏர்னஸ் ரொம்ப கோபத்தோட இருக்கிறத பார்த்தோன்னா கொஞ்சமாச்சு பிளேடு மேல உன்னோட நம்பிக்கை வெயின் சொல்லிட்டு சோஃபி சொல்லிட்டு இருப்பா. பிளேடு அவனோட பேரியரை பயன்படுத்தி அவன் அந்த அஞ்சு பேரையும் தடுத்துட்டு இருக்கிறத பார்த்தோம். ஆர்டிபிஷியல் கிரேட் ஹீரோ பவர் டெட்லி ஏர் கிரஷ் சொல்ற ஒரு பவர் மூலமா அப்சைட் டவுனா மாத்தி பிளேட மொத்தமா ஒரு சோஃபி தாக்கிட்டு இருப்பா. உன்னை ஹெவனுக்கு அனுப்ப வேண்டிய டைம் வந்துட்டு சொல்லிட்டு ஆர்டிபிஷியல் ஹீரோ பவர் சொல்லிட்டு இமேஜினேஷன் பவர் மூலமா அவன் எங்க இருக்கான்னு தெரியாம ஒரு டபுள் இமேஜிங் பவரை பயன்படுத்தி அவனை தாக்குறதுக்கு தயாராகிட்டு இருப்பான். கிளாசிக்கா ஒரு கேப்சூல தூக்கி பிளேட்ட தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பா, அதை எடுத்து அவன் அவனோட சோட்ல மாட்டிட்டு அவனோட பவரை பயன்படுத்தி எல்லாத்தையும் சிதறடிச்சிட்டு இருப்பான். கிளே அடுத்ததா ஒரு கேப்சூல தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பான், அதை எடுத்து அவனோட சோட்ல மாட்டிட்டு டிராகன் ஸ்மாஷ் சொல்ற பவரை பயன்படுத்தி எல்லா சோஃபியையும் மொத்தமா சிதறடிச்சிட்டு இருப்பான். ஆர்டிபிஷியல் கிரேட் ஹீரோ பவர் இன்னையோட உன்னை மொத்தமா கொல்ல போறன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீரை வச்சிருக்கிற சோஃபி அவனை தாக்க வந்துட்டு இருக்கும் போது லியோனர் அவனோட கேப்சூல தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பான். அந்த கேப்சூல மாட்டினோட அது ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் கார்டு டெக்னிக்கை உருவாக்கி அந்த பேரியரை ரொம்பவும் அன்பிரேக்கபிளா மாத்திட்டு இருக்கும். அந்த சோஃபியும் அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருப்பான். உன்னை கொல்லுவேன் 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 சொல்லிட்டு அந்த சிங்க் அவளோட பவரை பயன்படுத்தி அவனை தாக்கிட்டு இருக்கும் போது ஏர்னஸ் உடனே அதை என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கும் போது நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கரெக்டான டைம் கொடுக்காம மாத்தி மாத்தி தாக்கிட்டு இருக்கும் போது ஆர்டிபிஷியல் கிரேட் ஹீரோ பவர் சொல்லிட்டு ஒரிஜினல் சோஃபி பிளேடை காப்பாத்திட்டு என்னோட லைஃப் உனக்கானதான், அதை நீ எந்த மாதிரினாலும் யூஸ் பண்ணிக்கும் சொன்னோட சிங்க் அவளோட ஆர்டிபிஷியல் கிரேட் ஹீரோ பவரை பயன்படுத்தி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். பிளேடு அவனோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் பவருமே ரொம்ப ஈக்குவலா இருந்துட்டு இருக்கும். ஆனாலும் சிங்க் அடிபட்டு மொத்தமா தோல்வி அடைஞ்சிட்டு இருப்பாங்க. அடுத்ததா ஏர்னஸ் அவனுக்கான கேப்சூல் தூக்கி போட்டோன ஏர்னஸோட மான்ஸ்டர் பீம் பவரை நான் இப்ப யூஸ் பண்ண போறேன். பூனையும் பிளேடும் அவங்களோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரோட பவரும் ரொம்பவும் அசாதாரண அளவுல இருந்துட்டு இருக்கும். ஆனாலும் பூனை அதுல தோல்வி அடைஞ்சிருவா, என்னோட டைம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு பூனை சொன்னோட அவளோட கை ஃபர்ஸ்ட் உடஞ்சி கீழ விழுந்துட்டு இருக்கும். அவளும் மயங்கி கீழ விழுறத பார்த்தோட என்னோட லைஃப் ஸ்பேனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 14 நாள் மட்டும்தான் டைம், இன்னைக்கு சன்செட்டோட அது மொத்தமா முடிய போகுது சொல்லிட்டு பூனை சொன்னோட எலிசா அவ சொன்னது நீ கேட்டுதானே இருந்த, நம்மளுக்கு இப்ப டைம் இல்ல, ஏதாச்சும் ஒன்னு பண்ணியே தீரணும் சொல்லிட்டு பிளேடு பார்த்து கத்திட்டு இருப்பான். நான் அவங்களுக்கான ரிசர்ச் டேட்டா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், அதுலயும் முக்கியமா என்னன்னா இந்த 14 நாள் அவங்க நீடிச்சதே அதிசயம் தான், என்னால அவளை ஹீல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கிளியர் சொன்னோட கிரேட் ஹீரோ பவரும் டீமன் கிங்கோட பவரை பொறுத்த வரைக்கும் அது லா ஆஃப் பிசிக்ஸையே மொத்தமா மாத்தக்கூடிய அளவுக்கு அது அசாதாரண லெவல்ல இருந்துட்டு இருக்கனே. ஊனையும் மத்தவங்க எல்லாரையும் உருவாக்குன அந்த பேசனை நீங்க கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட நம்ம கேப்டனா ஏதாச்சும் வழியில நம்ம கண்டிப்பா இவங்களை குணப்படுத்தலாம்னு சொல்லிட்டு பிளேடு சொன்னோட அந்த கிரியேட்டரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா வேற வழி இல்ல, என்னன்னா அவன் ஏற்கனவே இறந்துட்டான். இந்த 14 நாளும் அவங்களுக்கு கமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவன் அவங்க பிறந்த உடனே இறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ரீப்ரோகிராம் பண்ணியாச்சு ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்தனா இப்ப நம்மளுக்கு எந்த
ஒரு டைமும் இல்லன்னு சொல்லிட்டு எலிசா கை விரிச்சிட்டு இருப்பா. என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாரையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து சொல்லிட்டு ஒரிஜினல் சோஃபி சொன்னோட அதே மாதிரியே அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருப்பா. உங்களை நான் எப்படியாச்சும் வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சொன்னோட நான் என்னோட ஆர்டரை கரெக்டா மதிக்கல, அதுல நான் ஃபெயில் ஆயிட்டேன், இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு ஊனே சொன்னோட என்ன மொத்தமா தோக்கடிக்கிறதுக்காகவே நீங்க வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு பிளேடு சொன்னோட அவங்களோட அஞ்சு பேரோட பவரையும் பிளேடு ஒன்னு திரட்டி அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரிஜினல் சோஃபியோட உடம்புக்குள்ள சேர்த்துட்டு இருப்பான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிகமான பவரை யூஸ் பண்ணனால அவன் ரொம்பவும் செயலற்ற நிலையில ஹீல் ஆகி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தனா சோஃபி அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்ல, உன்னை கொல்லக்கூடிய ஒரே ஆள் நானா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஊனே வந்து சொல்றத பார்த்தோன்னே நீங்க இதான் பத்தி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு பிளேடு பார்த்து சொல்லிட்டு இருப்பான். உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு இப்போ ஆறு சில்ட்ரன்ஸ பராமரிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு சோஃபி சொன்னோட எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க திருப்பியும் அவங்களோட ட்ரைனிங் கிரவுண்ட்ல இருந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போடுறதுக்காக தயாராயிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யாசிக்காவும் கிளேயும் அவங்களோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பாங்க. ஒரே சுண்டுல அவங்க ரெண்டு பேரையும் புரட்டி போட்டுட்டு இருக்கோம். இப்போ என்னோட டேன் சொல்லிட்டு ஒரு டிராகன் ஃபார்ம்ல மாதிரி அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனா அது ஒரு கொடுக்கிற ஒரே பஞ்சில கூவும் மட்டையாகி கீழே விழுந்துட்டு இருப்பான். ஏர்னஸ் அவளோட ஃபிளேமிங் பவரை பயன்படுத்தி மாத்தி மாத்தி தாக்கிட்டு இருப்பா. அதுக்கு ஏதோ ஒரு கிச்சை மூட்டுற மாதிரி சாதாரணமா அது நின்று பார்த்துட்டு இருக்கோம். ஆஸ்மோடியஸ பொறுத்த வரைக்கும் அதிகமான பவரை யூஸ் பண்ணனால சோர்வான நிலையில இருக்கிறத பார்த்தோட நீ ஒரு ஏன்சியன் டீமன் சொல்றத இதுக்கு அருகதே கிடையாது, இந்த அளவுக்கு நீ ஒரு கோழையா இருப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு ஏர்னஸ் பார்த்து கத்திட்டு இருப்பா. மயிலாடு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு லியோனார்டு அவனோட லான்சரை பயன்படுத்தி தாக்க வந்துட்டு இருப்பான். திருப்பியும் ஒரு சுண்டு ஊட்டி அவளை பறக்க விட்டுட்டு இருக்கும். சோஃபி அவளோட அஞ்சு சிஸ்டர்ஸோட பவர் எல்லாத்தையும் ஒன்னு திரட்டி அவன் மொத்தமா அந்த பவர் எல்லாத்தையும் சேர்த்து ஆறு சோஃபிஸும் சேர்ந்து அவங்களோட ஒரிஜினல் பவர் பயன்படுத்தி அந்த மான்ஸ்டர் தாக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மான்ஸ்டருக்கு ஒண்ணுமே ஆகாது. அடுத்தது மாவோவும் இயோனாவும் அவங்களோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர் ரொம்பவும் அசாதாரண நிலையில இருந்துட்டு இருக்கும். ஏற்கனவே அவங்க மோதன பெகமத்தை விடவும் இந்த மான்ஸ்டர் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். எதை நினைச்சு நம்ம கவலைப்பட தேவையில்லை, அவன் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு கிங் சொன்ன அந்த மான்ஸ்டர் மொத்தமா அடிபட்டு மட்டையாகி கீழே விழுந்துட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தனா பிளேடு அவங்க கூட சண்டை போடுறதுக்காக அந்த இடத்த நோக்கி வந்துட்டு கிரேட் ஹீரோவா பிளேடு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு கிங் சொன்னோட சூப்பர் ஆர்கனிசம் சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீ எங்களுக்கு புரிய வச்சுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிளேடு நோக்கி ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை.